இந்த ஆரவ் இருக்கான் பாருங்க, அவன் அவன் மொகரைக்கு தாங்க சினிமாவிலே அவனுக்கு இடம் கிடைக்கல. பிக் பாஸ்ல போனா அவன் மொகரை ஒழுங்க வச்சுட்டு இருக்கணும். ரெண்டாவது அந்த பொண்ணு இவன் பண்ணினதெல்லாம் நாங்க பாத்துட்டு தானே இருக்கோம். ஏன் இவன் டபுள் கேம் ஆடுறான்? வந்து ஜூலி மசாஜ் பண்ணுதான், காலை அமுக்குதான், அதை பண்ணுதான், இதை பண்ணுதான், இதெல்லாம் அவனுக்கு எனக்கு தெரியல. இவன் என்ன ஒன்பதா? அவனுக்கு எல்லாம் பொண்ணா தெரியலையா அவனுக்கு? இவன் என்ன ஜூலி மட்டும் ஓவியா மட்டும் வந்து பண்ணினாலும் பண்ணினாதான் அவனுக்கு பொண்ணா பொண்ணா தெரியுதான். அப்ப இவன் லைஃப் பாதிக்கப்பட்டுருமா? அந்த பொண்ணு லைஃப் பாதிக்காதா? இவன் பின்னாடி எத்துனது, இந்த பொண்ணோட போயிட்டு கூடி கூடி பேசுனது, இதெல்லாம் தெரியல எங்களுக்கு. நாங்க வெளியில இருந்து பாத்துட்டு தானே இங்க இருக்கிறோம். இவன் என்ன பெரிய மன்மதனா? இவன் ஓவியாவுக்கு இது தேவையா? வேணாம் ஓவியா, உங்களுக்கு அவன் வேணாம். அவன் உங்க கால தூசி கூட அவன் புறமாட்டான். நீங்க பேசாம நல்லபடியா வின்னர் ஆகி நீங்க வெளியில வரணும், அதுதான் எங்களுக்குள்ள ஆசை. அடே, நீ பெரிய மன்மதன்னு உனக்கு நினைப்பு நீ வச்சுக்காத, சரியா? உன் கால தூசி கூட அந்த பொண்ணு உதவாது, அதை மட்டும் நல்லா நினைச்சுக்க. நீ பாரு, பெரிய மன்மதன் நினைப்பு வச்சிருக்க பாரு, அதுல இருந்து நீ மேல வெளியில வா. அந்த மூதேசி கூட்டங்களோட சேர்ந்துட்ட பாரு, அப்போ உனக்கு அந்த புத்தி தானா இருக்கும், சரியா? ஓவியாவை இனிமே நீ அது இதுன்னு பேசுன, உன்னை கழுவி நல்லா ஊத்திடுவோம் நாங்க.